கோபி இந்த கமலாவை வெளுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. யாரையே கெடு கெட்டு போனால் உனக்கு என்ன ராதியா, நீ எதுக்காண்டி சாப்பிடாம குளம் பட்டினியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொல்லிருக்காங்க. எனக்கு சூர்தன் எது வேணாம் அப்படிமே ராதியா சொல்லுவோம். வலுக்கட்டாயம் பார்த்தனா எழுத்துட்டு போய் கமலா பார்த்தனா ஊட்டி விட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தனா ஈஸ்வரிக்கு ஜாமீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தனா செம்மகாண்டில் வந்து இருக்காரு. இவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு தட்டி விட்டுக்கிருக்காரு. இந்த பொம்பளை எதுக்காண்டி இன்னும் இந்த வீட்டில் இருக்கு, ராதியா மரியாதையை அனுப்பி அப்படிங்கிற சொல்லுவோம். அவங்க எதுக்காண்டி போகணும், மிஸ்டர் கோபிநாத் இந்த பேரு இந்த வீடு யாரு பேர்ல இருக்கு தெரியுமா, என்னோட பேர்ல தான் இருக்கு அப்படிங்கிற சொல்லுவோம். ஓஹோ நீ அப்படி சுத்தி வர்றியா, அப்ப அதுக்கு நான் காசு கொடுத்தேன், நான் கேன பையனா அப்படிங்கிற மாதிரி இப்ப கோபி பார்த்தனா சத்தம் போட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அம்மா அந்த வீட்டில் தான் இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்க அம்மாஹாரி வீட்டுக்கு நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ராதியம் பார்த்தனா எடுத்தஞ்சு பேசுறாங்க. கோபி சொல்லிக்கிருக்காரு, அம்மாவும் மகளையும் பார்த்தனா நான் கேஸ் கொடுக்க போறேன், கடைசியில் என் வாழ்க்கையை பார்த்தனா ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு. ராதியா இந்த ஆளுகிட்ட என்னால இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இப்ப கமலா பார்த்தனா டிராமா போட்டுக்கு இருக்காங்க. எப்படியாச்சும் இவனை வெளியேத்து அப்படிங்கிற மாதிரி இப்ப கோபிக்கு மூஞ்சிக்கு முன்னாடி அசிங்க